கோத்தகிரி காந்தி மைதானத்தில் துவங்கிய மாவட்ட அளவிலான கால்பந்து லீக் போட்டிகளை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா பேரவையின் மாவட்ட செயலாளருமான சாந்தி ராமு துவக்கி வைத்தார். நீலகிரி மாவட்ட கால்பந்து கழகம் சார்பில் வருடந்தோறும் உதகை HADP மைதானத்தில் அல்லது அரசினர் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் மாவட்ட அளவிலான ABC ஆகிய 3 டிவிஷன் போட்டிகள் நடத்தப்பட்டு வருவது வழக்கம். இந்த போட்டிகளில் பங்கேற்ற நீண்ட தொலைவில் இருந்து வீரர்கள் வாகனங்கள் மூலம் சென்று விளையாடி வருகின்றனர். எனவே விளையாட்டு வீரர்களின் வசதியை கருத்தில் கொண்டு டிவிஷன் லீக் போட்டிகளில் விளையாடும் கோத்தகிரி பகுதியைச் சேர்ந்த அணிகளுக்கான போட்டிகளை கோத்தகிரி பகுதிகளிலும், கூடலூர் பகுதியைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்கும் போட்டிகளை இவர்களும் மற்ற போட்டிகளை ஊட்டியிலும் நடத்த நீலகிரி கால்பந்து கழகம் முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் கோத்தகிரியில் நடத்தப்படும் நடப்பு ஆண்டிற்கான சி டிவிஷன் லீக் போட்டிகள் கோத்தகிரி காந்தி மைதானத்தில் நேற்று காலை துவங்கியது. முதல் போட்டியில் கோத்தகிரியைச் சேர்ந்த விவசாயி அணி மற்றும் ஜக்கநாரை அணிகள் பங்கேற்று விளையாடின. இதில் 2-1 என்ற கோல் கணக்கில் விவசாயி அணி வெற்றி பெற்றது. இரண்டாவது போட்டி நீலகிரி FC அணிக்கும் கெந்துறை விங்ஸ் அணிக்கும் இடையே நடைபெற்ற போட்டியில் 3-0 என்ற கோல் கணக்கில் நீலகிரி FC அணி வெற்றி பெற்றது. பல வருடங்களுக்கு பிறகு கோத்தகிரி காந்தி மைதானத்தில் கால்பந்து போட்டிகள் தொடங்க உள்ளதால் கால்பந்து ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனா்.